இங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? They are constantly finding the reason and blaming others rather than working on themselves. எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டானா ஒரு ரீசன் சொல்லுவான், எக்ஸாம்ல மார்க் கம்மி ஆயிடுச்சா அதுக்கும் ஒரு ரீசன் சொல்லுவான், அவனால இன்னைக்கு படிக்க முடியலையா போர் அடிக்குதா அதுக்கும் ஒரு ரீசன் சொல்லுவான். இப்படி எந்த ரீசனுமே அவனுக்கு கிடைக்கல அப்படின்னா பாடம் எடுத்த ப்ரொஃபஸர் சரியில்லை, என்னோட காலேஜ் சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை அப்படின்னு ஆயிரம் பேரை குறை சொல்லுவான். இப்படி தன்னோட எனர்ஜியை தன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் தன்னோட ஸ்டடீஸுக்காகவும் செலவு பண்ணாம மற்றவங்களை குறை சொல்றதுக்காகவும் அவனோட தோல்விக்கு ரீசன் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் செலவு பண்ணுவான். ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, இங்க எனர்ஜிங்கிறது லிமிட்டட். நீ தினமும் காலையில கண் முழிக்கும் போது உனக்கு கிட்ட 100% எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை நீ எதுல செலவு பண்ற? உன்னோட ஸ்டடீஸ்க்காகவும் உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் செலவு பண்றியா, இல்ல சில்லி ரீசன் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தேவையில்லாம அடுத்தவங்களை பிளேம் பண்றதுக்காகவும் நீ செலவு பண்றியா? அப்படி நீ மத்தவங்களை பிளேம் பண்றதுக்காகவும் இந்த ரீசன் கண்டுபிடிக்காகவும் செலவு பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே உன் கையில எந்த எனர்ஜியுமே இருக்காது, உன்னால எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் படிக்க முடியாது. ஆனா அதே நேரம் நீ யாரையும் குறை சொல்லாம உன்னோட தோல்விக்கு ரீசன் கண்டுபிடிக்காம நீ உன்னோட எனர்ஜியை உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக செலவு பண்ண அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே உனக்கு இன்னும் 1 மணி நேரம் படிக்கிறதுக்கான எனர்ஜி இருக்கும். ஸோ அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ இங்க மத்தவங்களை குறை சொல்றதுனால உன்னோட குறை தீர போறது இல்ல, உன்னோட குறை தீரணும் அப்படின்னா உன்னோட எனர்ஜியை உனக்காக நீ செலவு பண்ணணும் சரியா? So take action, take that action right now. இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணு. எந்த ஒரு சில்லி ரீசன்ஸும் உனக்கு தேவையில்லை, எந்த வித எக்ஸ்கியூசஸ் உனக்கு தேவையில்லை. நீ யாரு இங்க பிளேம் பண்றதுனால உனக்கு எந்த வித பெனிஃபிட்டும் இல்ல. இங்க நீ உன்னோட எனர்ஜியை உனக்காக செலவு பண்ணினாதான் உனக்கு ஒரே ஒரு பெனிஃபிட், இட் வில் கோனா பி வர்த் இட். நம்ம எல்லாருமே இன்னொரு தப்பு பண்ணுவோம், நமக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும், நம்ம படிக்கணும் முடிவு பண்ணியிருப்போம், ஆனால் நினைப்போம் இன்னைக்கு 1 நாள் போகட்டும் நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு வரும், நாளைக்கு என்ன நினைப்போம் நாளை கழிச்சு படிக்கலாம், இப்படி ஒவ்வொரு நாளாக தள்ளி போட்டே இருப்போம். ஃபைனலி எக்ஸாம் வரும், எக்ஸாமுக்கு முந்தின நாள் இருந்து படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காருவோம், உட்காந்ததும் க்வெஸ்சன் பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலாக நமக்கு எதுவும் தெரியாது, பிளாங்காக இருக்கும், மைண்ட் ரொம்ப பிளாங்காக இருக்கும். அந்த நிமிஷம் நமக்கு தோணும் நம்ம அன்னைக்கே படிச்சிருக்கலாம் அப்படின்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கே நீங்கள் படிங்க, இன்றைக்கே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கே நீங்கள் படிக்கலை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் இருந்து வருத்தப்படுவீங்க. அந்த நாள் அன்றைக்கே படிச்சிருக்கலாமேனு உங்களுக்கு தோணும், என்ன தான் இன்றைக்கி உங்கள் கையில் நிறைய நாள் கடந்து வந்திருப்பீங்க, எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாளில் தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இருக்கிற கொஞ்ச நாளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கொஞ்ச நாள் நீங்கள் படித்தா கூட எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும்போது அன்னைக்கு படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் வராது, ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, எக்ஸாமில் உங்களால் அட்டன் பண்ண முடியும் சரியா? அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்டார்ட் ரைட் நவ், டேக் த ஆக்ஷன் ரைட் நவ். எனக்கு புரியுது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நீங்கள் படிக்கிறது கஷ்டம்தான், இந்த லாக்டவுன் இன்னும் எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது, நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த லாக்டவுனில் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறது ரொம்பவும் சகஜமான ஒரு விஷயம், நீங்கள் உங்களோட ஃபேமிலி கூட இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலி டிவி பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க, உங்களை படம் பார்க்க கூப்பிடுவாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விளையாட கூப்பிடுவாங்க, இப்படின்னு 1000 டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும். உங்களுக்கு தோணலாம் படிக்கிறது என்னது போர் அடிக்குது, நம்ம கொஞ்சம் நேரம் இருந்து விளையாடலாம் அப்படின்னு தோணலாம். ஆனால் 1 நிமிஷம் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த ஒரு எக்ஸாமை 1 நிமிஷம் நினச்சி பாருங்கள். நீங்கள் உங்களோட எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருக்கீங்க, அப்போ நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்குது, எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அட்டன் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட்டில் பாஸ் ஆகுறீங்க, நிறைய மார்க் எடுக்கிறீங்க, அப்போ உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் உங்களை நினச்சி பெருமைப்படுறாங்க, நீங்களும் சந்தோஷப்படுறீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட குரூப்பில் போய் சேர போகிறீங்க, அந்த ஒரு ஃபீலிங்கை நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கான மோட்டிவேஷன். நீங்கள் எப்போல்லாம் டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்களோ, எப்போல்லாம் கிவ் அப் பண்ணலாம் தோணுதோ, எப்பெல்லாம் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்போது அந்த ஒரு மொமெண்ட்டை நினச்சி பாருங்கள். அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக இந்த ஒரு மொமெண்ட்டை நீங்கள் கஷ்டப்படுறதுலாம் தப்பே கிடையாது. ஸோ இந்த லாக்டவுனையும் உங்களுக்கான பெனிஃபிட்டாக பாருங்கள், கஷ்டப்பட்டு போராடுங்க, கஷ்டப்பட்டு படிங்க, உங்களோட எனர்ஜியை வேறு எதுலையும் செலவு பண்ணாதீங்க, உங்களோட எனர்ஜியை உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் உங்களோட ஸ்டடீஸ்க்காகவும் உங்களோட கிரேட்ஸ்க்காகவும் உங்களோட ஃபியூச்சருக்காகவும் செலவு பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, உங்களால் முடியாத விஷயம் எதுவும் கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில 400 அங்கமா இருக்க மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.